சூப்பர் சிங்கர் மூலமா ஃபேமஸ் ஆன சிறுவன் பூவையரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் டிவி தொலைக்காட்சி இப்ப நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க. இந்த விஜய் டிவில எவ்வளவு நிகழ்ச்சி ஓடினாலும் மக்களால் அதிகமா பார்க்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்ச நிகழ்ச்சி தான் சூப்பர் சிங்கர். இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை ஜூனியர் சீனியர்னு ரெண்டு கேட்டகரியா நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 6 சீசனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஏகப்பட்ட திறமையாளர்களை இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சூப்பர் சிங்கர் சீசன் 6ல ஒரு கண்டஸ்டண்டா கலந்துகிட்டவர் தான் சிறுவன் பூவையார். இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 6ல பூவையார் அசத்தலான கானா பாடல பாடி ரொம்பவே ஃபேமஸ் ஆனாரு. அது மட்டும் இல்லாம எல்லா சுற்றுகளையும் வெற்றி பெற்று ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ஃபைனல்ஸ்ல தேர்ட் பிரைஸையும் வாங்கியிருக்காரு. இவர் சூப்பர் சிங்கர்ல கலந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய சினிமா வாய்ப்பு கிடைச்சி இப்ப ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்கியோட தளபதி சிசி படத்துல ஒரு பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சி அது ஒரு சின்னதா ரோலும் பண்றாரு. இப்ப சிறுவன் பூவையாரோட சொத்து மதிப்பு வெளியாயிருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற ஊர் தான் பூவையாரோட சொந்த ஊர். இவங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல 400,000 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சொந்த வீடும் இருக்கு. அதே மாதிரி 100,000 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சொந்த பிளாட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாம 40,000 மதிப்புள்ள தங்க நகைகளும் வச்சிருக்காங்க. இது கூட பூவையாருக்கு சொந்தமா 4,000 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளும் இருக்குது. இது கூட சூப்பர் சிங்கர் சீசன் 6 ஃபைனல்ல தேர்ட் பிரைஸ் வாங்கி 10,00,000 பரிசு தொகை வாங்கியிருக்காரு. மொத்தமா பூவையாரோட குடும்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,50,000 வரைக்கும் கணக்கிடப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில தம்பதியில கலந்துகிட்டவங்க தான் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. வேஷ்டி சட்டை, துண்டு, நெத்தில பட்டன், செந்திலும் கண்டாங்கி போடவோ தன்னறிய பூ கருத்து நிறைய அகைன்னு கலாச்சாரத்தை போட்ட வகையில உடையில மட்டும் இல்லாம பாடல்களை நாட்டுப்புற பாடல மட்டுமே தேர்வு செய்யும் பாடிட்டு வந்தாங்க. இதுவே இவங்களுக்கு அதிகமான ரசிகளை வாங்கி கொடுத்துருக்கு. செந்தில் கணேஷ் டைட்டிலோட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து பல இடங்களில் இசை கச்சேரி பாடி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளை கச்சேரி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பாடும்போது அதே இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பயன்படுத்துறதாவோ நாட்டுப்புற கலையை கெடுக்கிற மாதிரி இருக்கிறதாவோ சமீபத்தில் பிரபல நாட்டுப்புற பாடகர் புஷ்பானம் குப்புசாமி கோபமா சொல்லியிருந்தாரு. இவரோட பேச்சுக்கு பல பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா இதை பத்தி கொஞ்சம் கூட அரட்டிக்கிற செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே இசை நிகழ்ச்சிக்காக இப்போ ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. இசைக்கு கூட இவங்க ரெண்டு பேரும் ஃபாரின் போயிருக்கும் போது அங்க ராஜலட்சுமியோட பிறந்தநாளை கேக் வெட்டி பயங்கரமா செலிபிரேட் பண்ணியிருக்காங்க. இது சம்பவம் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க பல கருத்து வேறுபாடுகளுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் இளையராஜா இசையில எஸ்பிபி பாடுற விஷயம் ரசிகர்கள் மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்குது. சினிமாவில 50 பூர்த்தியானதை கொண்டாடுற வகையில உலகம் ஃபுல்லா பயணம் செஞ்சு பல இடங்கள இசை கட்சி நடத்தினார் எஸ்பிபி அவர்கள். அப்ப இளையராஜோட இசையில அவர் பாடின பாடல்கள் எல்லாமே அவர் பாடினாரு. ஆனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இளையராஜா சார்பில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இளையராஜா இசை அமைச்ச பாடல்கள் அவரோட அனுமதி இல்லாம மேடையில பாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இசை கட்சி நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அப்படி நடத்தினா மிகப்பெரிய அபராத தொகையை சட்டப்படி தரவேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வார்னிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த இளையராஜா பாடல தான் மேடையில பாட போடல அப்படிங்கிற மாதிரி எஸ்பிபி அறிவிச்சிருந்தாரு. இந்த பிரச்சனையால இளையராஜா அப்புறம் எஸ்பிபி ரசிகர்கள் ரொம்பவே கவலை அடைஞ்சிட்டாங்க. ஆனா அப்படி கவலை அடைஞ்ச ரசிகர்களுக்கு சந்தோஷம் கொடுக்க மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அதாவது அடுத்த மாதம் 2nd தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி ஒன்று சென்னை நடத்த போற இளையராஜா அவர்கள் சென்னை செம்பரம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய யூபி ஃபிலிம் சிட்டி நடக்க போற நிகழ்ச்சியில எஸ்பிபி, கேஜே யேசுதாஸ், பாம்பே ஜெயஸ்ரீ, சுதா ரகுநாதன், உஷா உதுப், மனோ இது மாதிரி பாடகர்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த தகவலால இப்ப இளையராஜா இசையில மறுபடியும் எஸ்பிபி பாட போற விஷயம் ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படுத்திருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.